ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்னைக்கு நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கேக்டஸ். இந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா எக்கினாப்சிஸ் அந்த வெரைட்டியை சேர்ந்தது. எக்கினாப்சிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 120 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும், அதோட தான்ஸில் இல்லை அது ஃப்ளவரிங் கலர்ஸில் அப்படி ஆகும். இது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஃப்ளவரிங் கேக்டஸ், இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இன்டர்நெட்டில் நிறையா வீடியோ பார்த்துருக்கலாம், அந்த டைம் லேப்ஸில் வந்து கேக்டஸ் பூக்கிறத போட்டிருப்பாங்க, அதாவது சின்ன பட்டிலேருந்து பூக்கிற வரைக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்கினாப்சிஸ் கேக்டஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த கலர் வந்து இந்த எக்கினாப்சிஸில் தான் இருக்குது. இந்த வெரைட்டி ஆஃப் தான் வந்து அதிகமான கலர் பார்க்க முடியும். அப்புறம் இதோட நேட்டிவ் பார்த்திங்க எங்கன்னா சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் வந்து எந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பொலிவியா, பெரு, பிரேசில், அப்புறம் ஈக்குவடார், அந்த இடத்துல இந்த வகையான எக்கினோ கேக்டஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. இது அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெச்யாக் அப்படி சொல்லுவாங்க, ஹெச்யாக் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் லில்லி கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஈஸ்டர் லில்லி நம்ம ஊர் சைடு இப்போ பூக்கும்ல அந்த டைமில், அதாவது மார்ச் ஏப்ரல், மார்ச்சோட எண்டில் மார்ச் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் லில்லி பூக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஃப்ளவரும் பார்க்க முடியும். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். ஃப்ளவர் பிளான்ட்ஸ் சின்னதாக இருந்தாலும் ஃப்ளவர் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் லாஸ்டிங் தான். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வந்து இந்த ஃப்ளவர் அப்படியே பூத்து நல்லா ப்ளூம் ஆகுது பார்த்தீங்கன்னா, காலையில் 6 o'clock முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிடும். இந்த சூரியன் படுறதுக்கு முன்னாடியே சுருங்கிடும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதோட வாட்டரிங் பற்றி பார்த்தோன்னா ரொம்ப மினிமல் ஆஃப் வாட்டரிங். மற்ற கேக்டஸ் கூட பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸு, 10 days ஒன்ஸ் அப்படி பண்ணலான்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸு, 3 months ஒன்ஸு கூட வாட்டர் பண்ணலாம். இது வந்து நம்ம நேச்சுரில் எப்படி வளரும், எந்த மாதிரி இடத்துல வளரும்னா ஹில்ஸோட ஸ்லோப்ஸில் வளரும். அந்த சைடில் நல்ல ஹாட்டான பகுதி, அந்த டெசர்ட் சைடில் வந்து இந்த ஹில்ஸோட ஸ்லோப்பில் வந்து அந்த கிராவல் அதிகமாக ராக்கி சாயில் இருக்க இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக வளரும். இது பார்த்திங்கன்னா விண்டரு அந்த ரெய்னி சீசனில் பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த வகை கேக்டஸு. சம்மரில் அதை வச்சு சர்வே ஆகிடும். அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி வந்து கொடுக்கணுன்ற இதுவே கிடையாது. அதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, கேருக்கு ரொம்ப கம்மி தான். பிகினர் கூட நம்ம கேக்டஸ் வளர்க்கணும், அதை பற்றி ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட இந்த வகையான கேக்டஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது எக்கினாப்சிஸ் அந்த வெரைட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்னாப்சிஸ் வெரைட்டியில் சின்னதுலேருந்து பெரிய காலம் போகிற ஸ்ட்ரக்சர் அளவுக்கு அவ்வளோ பெரிய கேக்டஸ்லாம் இருக்குது. இந்த பீனட் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த எக்னாப்சிஸில் ரொம்ப சின்ன வகையான கேக்டஸு. ரெட் கலரில் பூ ரொம்ப அழகாக பூக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன மல்லாட்ட சைஸ்லேருந்து பெரிய பெரிய காலம், அதாவது 4 to 6 inches டயாமீட்டர் பெருசில், அகலத்தில் ஹைட்டு வந்து ஒரு 3 feet வர அந்த அளவுக்கு கூட இதில் கேக்டஸ் இருக்குது. இந்த 128 ஸ்பீஷஸும் பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்கும். ஒன்று ஒன்று தெரியும், முள் ஒன்றுதில் பெருசு சின்னதாக முள் கலரு அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கிட்ட ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது, பார்ப்போம் இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா எக்கினாப்சிஸ் கோஹிலோரா அப்படி சொல்லுவாங்க இந்த வெரைட்டி. அடுத்து இது ஒரு வெரைட்டி, இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முள்ளை விட இதில் கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கும் முள். இது பார்த்தீங்கன்னா எக்கினாப்சிஸ் ஐரிஷிஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஐரிஷ் கேக்டஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு வெரைட்டி, இதில் பார்த்தீங்கன்னா அந்த முள் வந்து ஷார்ட் ஷார்ட்டாக இருக்கும், சின்ன 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 முள்ளாக இருக்கும். ஒன்று ஒன்றுத்துக்கு பார்க்க நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே இது பேட்டர்ன் அப்படியே இப்படி இப்படி பேட்டர்ன் வரும். இதோட முள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கிளஸ்டராக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தெரியும் முள் அப்படியே சின்ன 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 முள்ளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எக்கினாப்சிஸ் ஆக்சிஜோனா அப்படி சொல்லுவாங்க இந்த வெரைட்டிஸு. அப்புறம் இதுக்கெல்லாம் மதர் பிளான்ட் ஒன்று, பெரிய பிளான்ட் பார்த்திங்கன்னா இதோ இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 8 years இருக்குது. 8 years வந்து ஒரு 2 times தான் இதில் நானே ஃப்ளவர் பார்த்துருக்கேன். இதோட லைஃப் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 and a half years ஆகும் இது வாங்கி நான். இது இதில் இன்னும் ஃப்ளார் இன்னும் பார்த்ததில்ல நான். அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு 6 years பிளான்ட் இது. அது என்கிட்ட வந்து இது 6 ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 7 and a half years மேலே ஆகுது, அதாவது அந்த மதர் பிளான்ட் 8 years சொல்லியிருந்தேன் அதுலேருந்து தான் இது எடுத்தது. இதை நான் எப்படி இவ்வளோ சின்னதாக மெயின்டைன் பண்ணுறேன்னா இதோட ரூட்டை நான் அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எடுத்து ஒரு இயர்லி ஒன்ஸு இல்லை ஒரு 8 months ஒன்ஸ் நான் வந்து நான் கட் பண்ணுவேன். இப்போ நான் ரெயின் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மார்ச் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வைப்பேன். அதனால தான் இதே ஷேப் மெயின்டைன் ஆகுது. இந்த பேபிஸ் எல்லாம் அப்பப்போ நான் எடுத்து விட்டுருவேன். நான் இந்த கொஞ்சம் பெருசாக அவனே எடுத்து விட்டுருவேன். இல்லைனா இந்த பிளான்ட் வந்து அப்படியே சுருங்குற மாதிரி தெரியும். ஏன்னா அது சத்து இல்லை, ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறதுனால. இது பார்க்கவே ஆனால் சின்னதாக அழகாக இருக்குது. இது கொஞ்சம் இன்டோரில் இருக்கிறதுனால அந்த மதர் பிளான்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் கலர், இது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்.
இது வந்து எப்படி சொல்கிறது, நான் லாஸ்ட்டாக எப்போ வாட்டர் பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இது ரொம்ப அது நான் ரொம்ப நாள் ஆச்சு வாட்டர் பண்ணி. இது ரெயின் அப்போ தான் இதுக்கு வாட்டர், மற்ற சமயத்தில் இதுக்கு இதெல்லாம் அவ்வளோ கேர் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பாட் மிக்சிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரிவர் சாண்டு இல்லை எம் சாண்டு போட்டு, கார்டன் சாயில் ரொம்ப கம்மியாக, ஒரு 20% ஆஃப் கார்டன் சாயில் போதும். நல்லா ட்ரெயின் சோல் அதிகமாக வச்சுனா அந்த எக்னாப்சிஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃப்ளாரிங் அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் அவ்வளோ விரும்புவாங்க இந்த கேக்டஸை, முக்கியமாக இந்த ஹெஜ்ஹாக் வெரைட்டிஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த பீனட் கேக்டஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேங்கிங் பாட்டில் கூட போடலாம். நல்லா வெயில் அடிக்குது அந்த இடத்துல, அந்த இடத்துல வந்து ஏதாவது நம்ம இன்டோர் பிளான்ஸு அந்த மாதிரி நல்லா ஹேங்கிங் பிளான்ஸ் போட முடியாத இடத்துல நம்ம இந்த பீனட் கேக்டஸ் போட்டாலும் நல்லா ஃப்ளவரிங் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். வருஷத்தில் ஒரு தடவை அந்த ஈஸ்டர் மந்த், அது ஏப்ரல் மந்த், மார்ச் எண்டு டு ஏப்ரல் மந்த்து பூக்கும். வாட்டரிங் அதிகமாக கிடையாது. இதுவும் நான் நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, கேர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் வாட்டர் பண்ணால் போதும், 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட வாட்டர் பண்ணால் போதும், இது ரொம்ப நல்லா சர்வே ஆகும். அவ்வளோதான் காய்ஸ்.